Hi friends, welcome to MSC videos. India vs Bangladesh first T20 நடந்து முடிஞ்சிருக்கு. இதல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் 8 மேட்ச் விளையாடி 8 மேட்ச்சுமே தோத்த பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவை பீட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக விளாண்டாங்க முஷ்ஃபிகிர் ரஹீம் அப்புறமா அவங்களோட ஸ்பின்னர்ஸ். இந்த மேட்ச்சில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவனை பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி நேற்று சிவம் தூபேக்கு ஒரு டெபுட்டன் மேட்ச் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், செகல், தீபக் செகர், கலீல் அகமது அப்படிங்கிற பிளேயர்ஸ்லாம் விளாண்டாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஷைபுல் ஹசன் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ லிண்டன் தாஸ் அப்புறம் சௌமியா சர்க்கார், நயீம் ஒரு டெபுட்டன் உள்ளே இறக்குனாங்க, முஷ்ஃபிகிர் ரஹீம், மொஹமுதுல்லா, ஆஃபிஃப் ஹுசைன், அப்புறம் மொசடக் ஹுசைன், அம்னுல் ஹுசைன், ஷைஃபுல் ஹுசைன், முஸ்தஃபிசு ரஹ்மான், அல்லமீன் ஹுசைன் அப்படின்னு ஃபுல்லாக உள்ளே வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா பவுலிங் போட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எல்பிடபிள்யூ ஆனார். அதுக்கப்புறமா இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஒரு மொமெண்டமே கிடைக்கல. ஷிகர் தவான்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 100 தான் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருந்தார். ஸோ அதுக்கப்புறமா ராகுல் பார்த்திங்கன்னா ஸ்பின்னருக்கு ஃபஸ்ட்டே அவுட் ஆனார். அப்புறம் ஸ்ரேயஸ்யர் வந்து ஒரு 6 and 4 அடித்தார். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு சான்ஸே கிடைக்கல. தென் ரிஷப் பாண்ட்டுக்கும் ஹிட்டிங் ஒரு அபிலிட்டிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ சான்ஸ் எனக்கு கிடைக்கல. நிறைய பால் நல்லா டேர்ன் ஆச்சு. ஸோ அதனால் சூப்பராக போட்டாங்க. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 148 தான் அடித்தாங்க. அதுவும் கடைசி நேரத்தில் க்ருணால் பாண்டியா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 6, அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 2 6 அடிச்சதுனால தான் அந்த ஸ்கோர் வந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்டர் 100 தான். ஷிகர் தவான் பார்த்தீங்கன்னா 42 பாலில் 41 ரன், ராகுல் 17 பாலில் 15, அப்புறம் ரிஷப் பாண்டும் பார்த்தீங்கன்னா 26 பாலில் 27 ரன். ஸ்ரேயஸ்யர் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணி விளாண்டாரு, பட் அவர் குயிக்காகவே அவுட் ஆகிட்டார். தென் சிவம் தூபேயும் இனிஷியல் லெவலில் அவருக்கு கிடைக்கல. ஸோ க்ருணால் பாண்டியா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கடைசி நேரத்தில் விளாண்டதுனால தான் டீம் ஸ்கோர் அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஸ்கோரை வந்துச்சு. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஸ்பின்னர் சூப்பராக போட்டாங்க. அமினுல் இஸ்லாம் அண்ட் ஆஃபிஃப் ஹுசைன் மொத்தம் 6 ஓவர் போட்டு 33 ரன் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவங்க ஓவர்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இவங்க கூட விட்டலாம் நல்லா போட்டாங்கன்னு சொல்லி. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் பார்ட் டைம் பவுலர் சௌமியா சர்க்கார் 2 ஓவர் போட்டு 16 ரன் தான் கொடுத்துருக்காரு. அந்த 4 ஓவர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 34 ரன் தான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் இந்தியாவோட பெரிய செட்பேக் ஆகிப்போச்சு. பட் இருந்தால் கூட டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங் கிரவுண்டு தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் டேர்ன் ஆகிட்டு இருந்தது, அப்புறம் டியூ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் டேர்ன் ஆகாது, கிரிப் கிடைக்காது. ஸோ டாஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். இந்தியா டாஸ் லூஸ் பண்ணதும் ஒரு பெரிய விஷயம் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் விளாண்ட பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிண்டன் தாஸ் அவுட் ஆனார், அதுக்கப்புறமா நயீம் அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌமியா சர்க்கார் அண்ட் முஷ்ஃபிகிர் ரஹீம் சூப்பராக விளாண்டாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா முஷ்ஃபிகிர் ரஹீம் அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர். ஸோ ஹூக் ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப்பே நிறைய ட்ரை பண்ணார், அவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு. செகல் பால் நல்ல டேர்ன் ஆனால் கூட அவர் மற்ற பவுலர்ஸ் நல்லா டார்கெட் பண்ணார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ருணால் பாண்டியா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பெரிய லெவலில் பால் எடுபடலை. ஸோ பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு ஒரு கண்டெயின் பண்ணி போடக்கூடிய அளவுக்கு பவுலர்ஸ் இல்லை. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள மாதிரி பவுலர்ஸ் சகல் மட்டும்தான் இருக்கிறாரு. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா க்ருணால் பாண்டியாலாம் ரொம்ப ஸ்பீடாகவே போட்டுட்டு இருந்தாருன்னு நம்ம கமெண்டேட்டர்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பின்னர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாலை ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் அவங்களால விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அதோட ரொம்ப க்ரூஷியலான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் இது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 16 பாலில் 33 ரன் தேவைப்படும் போது முஷ்ஃபிகிர்ரஹீம் அடித்த பாலில் ஒரு கேட்ச், ஈஸியான கேட்ச் தான், அந்த கேட்சை மிஸ் பண்ணார். கண்டிப்பாக அந்த கேட்சை பிடிச்சிருந்தா இந்தியா வின் பண்ணியிருக்கலாம் அந்த மேட்சை, பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ க்ருணால் பாண்டியா தான் அந்த மேட்ச் கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அது போச்சு. அதுக்கப்புறமா 50 கம்ப்ளீட் பண்ணார். 10 பாலில் 20 ரன் தேவைப்படும் போது கலீல் அகமது போட்ட ஓவரில் தொடர்ந்து 4 4 அடித்தார். ஸோ ஒரு ஓவரில் 4 ரன் தேவைப்படும் போது சிவம் தூபேயை போட விட்டாங்க ரோஹித் சர்மா. இது எதுக்குன்னு தான் தெரியல, பட் இருந்தால் கூட அந்த ஒரு ஈஸியாக முகமதுல ஒரு 6 மூலமாக முடிச்சுட்டு இந்தியா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு T20 ரிசல்ட் வந்திருக்கு. பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் T20 பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடக்க போகுது. எங்கேருந்து அப்படின்னா ராஜ்கோட் சௌராஷ்டிரா ஸ்டேடியமில் இருந்து வரப்போகுது, நம்ம ஜட்டுவோட சொந்த ஊர். ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா கம்பேக் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.